காலத்தில் வந்து ஆடிப்பட்டம் மாசிப்பட்டம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காலக்கெடு காலம் இதெல்லாம் ஒரு அடையாளம் வச்சுருந்தாங்க பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் அதுக்கு தகுந்தாற் போல் மழை பெய்தது காலச்சூழல் இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கு வெயில் அடிக்கிற காலங்களில் மழையும் மழை அடிக்கிற காலத்தில் இன்றைக்கு மாறி பருவச்சூழல் மாறி இருக்கும்போது இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ 210 கிலோமீட்டர் வேகத்தில் ஒடிசாவில் புயல் அடிச்சது, ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் போச்சு. நீங்கள் எப்போ வருவோம்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எப்போ வராதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. உங்கள் கையில் பூமி முழுவதையும் அழிக்கிறத இந்த பெரு முதலாளிகள் வந்து செஞ்சிட்டாங்க, உலகம் முழுவதும் செஞ்சிட்டாங்க. ஒன்றும் காட்டை அழிக்கிறது, ரெண்டு ஆலை தொழிலை வளர்த்து ஆகாயத்தை சூடாக்கிறது, மூணாவது வாகனங்களை வேக ஒட்டி புகை விடுறது, நாலாவது வந்து விவசாயத்தில் வந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறது, அது நைட்ரஸ் கேஸுக்கு உண்டு பண்ணுறது, அது வந்து பூமியை சுற்றி 15 கிலோமீட்டரில் கரிவளையத்தை உண்டு பண்ணுது. இந்த கரிவளையம் வந்து சூரியன்லேருந்து வர்ற வெப்பத்தை வெளிச்சத்தை உள்ளே விடுது. இங்கே பூமிக்கு வந்து வெப்பமாக திரும்பவும் விட மாட்டேங்குது. அடைப்பட்ட வெப்பம் வந்து பருவகால மாற்றங்களை கொண்டு வருது. இது உங்கள் கையிலேயே எங்கள் கையில் என்ன சேர்த்து ஒன்றும் இல்லை. இதில் வந்து நாம் வந்து பேரழிவு வராமல் பாதுகாத்துக்கிறது எப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சோம். அப்போ பேரழிவு வராமல் பாதுகாத்துக்கிறது எப்படின்னா, மரங்கள் பயிர்கள் கால்நடைகள் மூணையும் இணைச்சி உன்னோடைய உபப்பொருளையோ கழிவுப்பொருளையோ இன்னொன்று பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம முதலீடு ஒன்றும் போட்டுடலை, பெரிய இழப்பணி எதுவும் தராது. நம்ம தொடரலாம், உற்பத்தி தொடரலாம், நுகர்வு தொடரலாம், இயற்கை மேல்மேலும் செல்ஃபாகிட்டே இருக்கும். காடுகளை அழிச்சிட்டாங்க, அதில் நாம் பயிர் செய்கிற நிலங்களே காடாக்க வேண்டியிருக்கு. முழுசும் காடாக்காமல் மூணில் ஒரு பதியை காடாக்கிட்டோம்னா அதில் காட்டிலேருந்தே இந்த விவசாயத்துக்கு வேணுங்கிற தலையெல்லாம் கிடச்சிடும், ஆடு மாடுகளுக்கான தீவனம் கிடச்சிடும், நமக்கு வேணுங்கிற மருந்து பொருள் கிடைக்கும், விறகு கிடைக்கும், ஃபர்னிச்சர் கிடைக்கும். இப்போ அன்றைக்கு எல்லாமே வந்து உங்களைப் போல பெரியவர்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு இருக்கிற வானிலை அறிக்கை எல்லாமே வந்து தவறுகளான தகவல்களாக இருக்குது, சரியான விதத்தில் கணிக்க முடியறது எவ்வளவு கருவிகள் எல்லாம் ஆய்வு கருவிகள் எல்லாம் வச்சுட்டு போல. ஆனால் வந்து அன்றைக்கு இருந்தவர்கள் வந்து ஒரு கேள்வி ஞானத்தில் அவங்களுடைய அனுபவத்தில் வந்து இந்த சூழலில் மழை பெய்யலாம் போட்டிருக்கு, காற்று இந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறது, இப்படியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆய்வுகள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கையான வழிகளை ஏதாவது கண்டறியிருக்காங்க, பூமி அதிர்வு சுனாமி மாதிரியான இதுகள்லாம் வந்து காலச்சூழல் மாறுறதை நம்ம உணர முடியும். ஏன்னா சிறு எறும்புகள் பட்டாம்பூச்சிகள் கூட அந்த இயற்கையோட தகவமைப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுது. நம்ம அதற்காக நம்ம ஏதாவது இயற்கை வழியில் ஏதாவது வச்சுருக்கோமா, கருவிகள் மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை கண்டறி எதுவும் சோதனைகள் இருக்காங்க எதுவும் இல்லை? அதாவது முன்னாடி பருவ நிலைமைகள் இருந்துச்சு, பருவ காலம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம புதுக்கோட்டைக்காரவங்க சொல்லுவாங்க, இங்கே கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆடியில் காற்று நிறையா அடிச்சதுன்னா ஐப்பசியில் மழை அதிகமாக வரும். ஏன்னா ஆடியில் வந்து கிழக்கு நோக்கி போகிற காற்று அங்கே அஸ்ஸாம் பகுதியெல்லாம் போய் நாகாலாந்தெல்லாம் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்பி வரும். அப்போ இருக்கிறது ஒரே பருவமழை தான், வாத்தியார் தான் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பருவமழை என்ன, ஒரு காற்று போய் சுழந்துக்கிட்டு திரும்பி வரும். அப்போ ஆடியில் நிறையா காற்றடிச்சிருந்தீங்கன்னா அந்த காற்று போய் இங்கே நிறையா திரும்பி வரும். ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும், நிறையா வரும். அதனால இங்கே காற்று இல்லைன்னாவே சொல்லிவிடுவான், ஐப்பசியில் இந்த வருஷத்தில் மழை இருக்காதுன்னு சொல்லிவிடுவான். இது எல்லா காலத்தையும் பொருந்தும். ஆனால் இப்போ வந்துருன்னா உங்களுக்கு பருவ மழையே கிடையாது, புயல் மழை மட்டும் தான் இருக்குது. எப்போ காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்குதோ அப்போ தன்னால் உங்களுக்கு புயல் வந்துடுது, இது எவனாலையும் கணிக்க முடியாது. அதுலேருந்து அழிவை குறைச்சிக்கிறது எப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்கலாம். இயற்கை விவசாயம் குறித்து அரசு அரசு சாராத அமைப்புகள் இதுகெல்லாமே வந்து இதற்கான வகுப்புகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்குதுங்களா? இதை வந்து நம்ம எந்த இடங்களை தெரிஞ்சுக்க முடியும்? இயற்கை விவசாயம் சம்மந்தமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் இங்கே 100 வகையான மையங்கள் நம்ம தகவல் எல்லாம் இருக்குது, கிட்டத்தில் புத்தகோடி ஒருத்தர் வந்துடும். சரிங்க, வானகம் தான் உங்களுக்கு சொல்லணும். சரிங்க சரிங்க. இப்போ கால்நடை வளர்ப்பில் வந்து இயற்கை முறைகளை வந்து
இப்போ கலப்பின பசுக்கள் இல்லாத நாட்டு ரக மாடுகள் வந்து நல்ல மருத்துவ குணங்களெல்லாம் பால்கள் பாலெல்லாம் வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோங்க. இப்போ அதில் அந்த முறையில் வரும்போது பால் உற்பத்தியை வந்து அதில் பெருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ வளர்ப்பில் வந்து இந்தியாவோட தானிய விளைச்சல் நிறையா இருந்திருக்கு. 1947 எவ்வளோ இருந்ததோ அது போல் 4 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனால் 2,00,000 விவசாயி தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துருக்குறேன். நீ உற்பத்தி அதிகமாக்கிறீங்க, அதுக்காகவே விவசாயி சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி தான் இந்த சீம பசுகள் என்ன பண்ணணும்னா பால் உங்களுக்கு உற்பத்தியை கூட்டும், ஆனால் விவசாயி கடனாளியாக இருப்பான். ஏன்னாக்கா அதுக்காக நிறைய செலவழிக்க வேண்டியிருக்குது, அது வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகாமல் போயிடுது. அதுக்கு பதிலாக நம்ம மாடுகள் இருக்குல்ல, இதுலேயே கலப்பினங்களை உருவாக்க முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாட்டு இனங்கள்லாம் வந்து அதிகம் வந்து உழைக்கக்கூடிய மாடுகளாக இருக்குது, பால் உற்பத்தி கூடின மாடுகளாகிட்டேன். அதுக்கு பதிலாக ஆந்திராவில் ஓங்கோல் இருக்குது, அது காளையாக இருந்தால் நல்லா வண்டியில் போகுது, பசுவாக இருந்தால் நிறையா பால் கிடக்கு. அது மாதிரி குஜராத்தில் இருக்கிற கிர்ன்னு ஒரு இனம் இருக்குது, அதே மாதிரி காங்கிரஜின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த கிர்ரையும் காங்கிரஜையும் பிரேசிலுக்கு கொண்டுட்டு போய் 500,000 பசுக்கள் வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு நிறையா பால் கிடக்குது, 24 மணி நேரத்தில் 45 லிட்டர் கிடக்குது. கிட்டத்தட்ட பிரேசிலோட வெப்பநிலையும் தமிழ்நாட்டு வெப்பநிலையும் ஒன்று தான், குஜராத் வெப்பநிலையும் ஒன்று தான். அப்போது இந்த சாஹிவால்னு ஒன்று இருக்குது, ஹரியானா மாடு ஒன்று இருக்குது, அது மாடு சின்னதாக இருக்குது, மடி பெருசாக இருக்குது. அப்போ அது தன்னுடைய உடம்பை பராமரிக்கிறதாக குறைச்சலாக சாப்பிடுது, பால் உற்பத்திக்காக கூடுதலாக சாப்பிடுது. ஆனால் இந்த மாடுகளையே எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாடுகளோட ஒரு கலப்பணம் தயார் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து இதோட சிறப்பாக வாழலாம். அவைகள் இந்த வெப்பநிலைக்கு பழக்கப்பட்டவைகள். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர மாடு அங்கே வந்து குளிர்சீமைக்கு பழக்கமானது. இங்கே இந்த வெப்ப பூமிக்கு வந்த பிறகு இது ஒன்றும் வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கலை அல்லது நோய்க்கு தாக்கு பிடிக்கலை, அதனால் விவசாயிக்கு செலவு நிறையா வைக்குது. அதனால் கொஞ்சம் நிலைமைகளை மாற்றி அரசு கொள்கைகளை மாற்றிக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற கால்நடைகளில் கலந்து கலந்து உற்பத்தி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா இதுதான் நம்ம மக்களை காப்பாற்றும். அப்போ நுகர்வோரும் நல்லா இருப்பாங்க, உற்பத்தியாளரும் நல்லா இருப்பாங்க. இப்போ உற்பத்தியை கூட்டினதுனாலே விவசாயத்தை தரக்கூட பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கிறான், ஏன்னா நிறைய செலவழித்து உற்பத்தி பண்ணிடுறான். அதுக்காக மார்க்கெட் இல்லை, விலை இல்லை, அதுக்காக விலையை கூட கொடுக்கல அரசாங்கம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விவசாயி நம்ம காங்காய மாடே இருக்கிறதா வச்சுக்கோங்களேன், நல்ல காங்காய மாடு ஒரு நாளைக்கு 7 லிட்டர் 8 லிட்டர் கறக்கு. இது என்னுடைய காங்காய மாட்டுடைய பால் அப்படின்னு சொல்லி 1 லிட்டர் 45 ரூபாய்க்கு விற்கிறார். வரார் குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயி 35 லிட்டர் கறக்கிறார், விற்கிறார். ஆனால் கூட்டுறவு சங்கங்கிற பேரில் அந்த ஏழை உழவர்கிட்டேருந்து பாலை வாங்குறாங்க பாருங்க, அது 17 ரூபாய்க்கு வாங்குறாங்க, படிக்கு பாதி. அந்த சந்தை தான் விவசாயிய சுரண்டுது. அந்த சந்தை சுரண்டதுலேருந்து அந்த விவசாயிய காப்பாற்றணும்னா என்ன பண்ணும், நம்ம உள்நாட்டு மாடுகளை வந்து மேம்படுத்தணும். அப்போ கால்நடைகளை மாடு தவிர ஆடு மற்ற இனங்களுக்கும் வந்து இந்த கலப்பினங்களை வந்து செய்து லாபகரமாக செய்ய முடியும். இப்போ இந்த ஆடு மாடு வளர்ப்பு இல்லாமல் இந்த காளான் தேனீ வளர்ப்பு இதையிலையும் வந்து நம்ம இயற்கை முறைகளை செய்து கூடுதலாக இப்போ ஒரு எங்கெல்லாம் நேல் தர மரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு தேன் புட்டி இருக்கலாம். சரிங்க, தேனை மருந்தாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக தேனை உணவாகவே பயன்படுத்தலாம். சரிங்க, சரி, காளான் வளர்ப்பு அது மாதிரி எல்லாமே அப்படிதான். சரி, அது வந்து தனியாக இருக்கிற நேரம் தேவையில்லை. ஒரு குழந்தை அதை செய்ய முடியும், ஒரு கிழவி அதை செய்ய முடியும். வீட்டில் இருக்கிறவங்க அதோடைய அதிக உழைப்பு அது கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம உணவுல இன்னொரு ஐட்டம் சேர்ந்துடும், காளான்லாம் சாப்பிட்டுக்கலாம், அசோலாம் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கூடுதலான ஒரு உபரி வருமானம் கிடைக்கும், கூடுதலான உபரி வருவாய் இல்லை, உபரி வருவாய் கிடைக்கும். மாவு பூச்சியில சிறு சிறு செடிகள் வரக்கூடிய மாவு பூச்சியில வந்து எல்லாமே அதே தான், பூமி வளம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதில் வளர்ற செடி ஆரோக்கியமாக இருக்கும், அது எல்லாத்தையும் எதுக்கும். அதே மாதிரி பல வகையான தாவரங்களை வந்து பூமிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா தொடர்ந்து விதவிதமான பறவைகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், அவைகளுக்கு சாப்பாடு இந்த பூச்சிகள் தான்.
பூச்சிகளை அது பிடிச்சி சாப்பிட்டுக்கும். ஆமாம், உயிரியல் பன்மையை வரணும், பூமியை ஆரோக்கியமானதாக வரணும். பூமியை ஆரோக்கியமானதாக வரணும்னா தாவர கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் நிலத்தில் சேரணும். இதுக்கு மேலேயும் அப்பாலும் சொன்னேன் நான், மூலிகைகளை வந்து மாட்டு புத்தகத்தில் ஒரு வச்சு தெளிக்கிறோம். அதுக்கும் அப்பால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஞ்ஞானிகளை கண்டறிஞ்சது அது மேலே மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்குது, இந்த பூச்சி மேலே வெள்ளை பூச்சி மேலே. அதனால் முதல்ல ஒரு சோப்பு கரைச்சலை வச்சு ஒரு ஸ்ப்ரே ஸ்ப்ரே கொடுத்துட்டு அப்புறம் இந்த மூலிகை பூச்சி வரட்டி தெளிச்சிங்கன்னா சுலபமாக சேர்த்துக்கும். இல்லாட்டி அது மெழுகு கோட்டிங் இருக்கிறதுனால நம்ம அடிக்காது, அது உடம்புல பட மாட்டேங்க, சாக மாட்டேங்க. சரி சரிங்க, அவ்வளோ தாங்க செய்யணும். இப்போ நவீன இதுகளெல்லாம் வலியுறுத்துறாங்க, செடிகளுக்கு இடையில காய்கள் வளர்க்கறதுக்காக பிளாஸ்டிக் இதுகளை வந்து, அந்த இது செடிகளை போக மிச்ச இடங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கவர்களை வந்து இடையில செடிகளுக்கு கூட பயன்படுத்துகிறாங்களே, அது சரிங்களா? அப்புறம் 8 வருஷம் கழிச்சு அது காஞ்சி நொறுங்கும் போது அது எங்கே போகும்? சரிங்க, மறுபடியும் மனைக்கு எடுக்கிற வேலை தான் ஜீன் கழிவு. இப்போ வந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருப்போம், அதனால் கடனை அடைக்கணும், அதில் வர வருவாய் வச்சு கடனை அடைக்கணும். விவசாயி கடனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நகரத்தில் இருக்க அவன் ஜாமான் வித்துக்கிட்டே இருக்கணும். இது இது பெரு இது ஒரு ஒரு முன்னேற்றங்கிற பேரில் உலக அளவில் நடக்கிற ஒரு பெரிய ஃப்ராடு, மோசடி. இன்னொரு விவசாயி கேட்டிருந்தாருங்க, இப்போ ஒரு ஒவ்வொரு பார்ட்டிகளையுமே வந்து விதவிதமான இது, கத்திரிக்காய், கொத்தமல்லி, அவரைக்காய், வெண்டைக்காய், இது மாதிரி பக்கம் பக்கம் அருகருகே வந்து பல பொருட்களையும் கலந்த மாதிரி பல பயிர்களையும் செய்ய முடியுமா? செய்யலாமா? நாம் அதான் பரிந்துரை செய்கிறோம். சரி சரி, நம்ம இடத்துக்குள்ள அப்படியே தான் செய்யும். சரி சரிங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியை விட்டு அடுத்ததுக்கு வேறு தானியம் மாற்றானா பக்கம் பக்கமே வந்து மாற்றி செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குதுங்களான்னு பக்கத்து பார்த்திகளே. இப்போது ஒரே வகை செடியை பக்கம் பக்கமாக நட்டிங்கன்னு வச்சுங்க, சரி, ரெண்டுடைய தேவையும் ஒன்று தான். அதுதாங்க, தண்ணி தேவை, காற்று தேவை, இட தேவை, நுண்ணூட்ட தேவை, எல்லாம் சேமம். அதனால் ஒன்னோட ஒன்று போட்டி போட்டு, ஆனால் பலதையும் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒன்னொன்னுடைய தேவைகள் வேறு, அதனால் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடாது. போட்டி போடாது, ஒன்னொன்னுடைய வயசு வேறு. சரி சரி, ஒன்றை வந்து இப்போ உதாரணத்துக்கு கீரையை முதல்ல பறிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் முள்ளங்கிழங்கு பறிப்பீங்க, அப்புறம் பொரியல் தட்டையை பறிப்பீங்க, அப்புறம் வெண்டைக்காயை பறிப்பீங்க, அப்புறம் தக்காளி பயிர் பறிப்பீங்க, அவள் உளுந்த அப்புறம் எடுப்பீங்க, அப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே மட்டும் தான் அவன் உற்பத்தி வந்து மிக அதிகமாக வரும். இப்போ சாணம் இது வந்து எருவாக பயன்படுத்தும் போதுங்க, அதில் இருக்கக்கூடிய புழுகள்னால புழுக்கள்னால செடிகளுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய செடிகள் வளரக்கூடிய செடிகளுக்கும் பாதிப்பு எதுவும் வரணும் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வருஷமாக பூமியில் தாவரங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எல்லா விலங்கினங்களுடைய கழிவுகளும் பூமியில் தான் உழுந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒன்றும் கெடுதல் இல்லை, அந்த 50 வருஷமாக கொட்டினா ரசாயனத்தினால தான் கெடுதல் இல்லை. இப்போ கழிவு நீரை வந்து மறுசுழற்சி முறையில் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்தலாமா? எந்த கழிவுன்னு இருக்குல்ல, நம்ம வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அதுலேயே நீங்கள் சோப்பு சௌகாரம்லாம் போடுறீங்கல்ல? ஆமாங்க, அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது, அது உயிரை கொண்டுடும். ஓ சரிங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இப்போ பூஞ்சிக்கோட்டைன்னு ஒன்று இருக்குது, சரி, தான் தங்கத்தையே சுத்தம் பண்ணுறதுக்கு நகை கடையில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்க, அதுதான் ரின் சோப்பு தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. ஆந்திராவில் நிறையா விளையுது, சரி சரி, நம்ம மலைகளில் விளையுது, அந்த இதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அது துணி துவைக்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம சீயக்காய், நம்ம உசுரம்பொடி எல்லாம் இருக்குது, பாசிப்பை தொம்மி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒன்றாக கலந்து நாமளே புளிய பொடி தயார் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். என்ன கோட்டை பேர் சொன்னீங்க? பூஞ்சி கோட்டைன்னு பேருங்க யாரு? சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க, ரெண்டு கூட தான், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு வழங்கும். இப்போ மாதுளை வந்து காயாக இருக்கும்போதே வந்து அணிகளெல்லாம் கொத்தி பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி கேட்டிருந்தாருங்க, அது இல்லாமல் இந்த மயில்கள் இந்த மாதிரி இதையெல்லாமே வந்து பறவைகள்லாமே வந்து ஒரு தானியத்தை விளைவிக்கு இல்லாமல் பண்ணும்போது அதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன? ரெண்டையும் ஒன்றா சேர்க்கப்படாது. சரிங்க, மயிலுங்கிறது வந்து அரசாங்கம் செய்கிற கொடுமை. சரிங்க, மயிலை காப்பாற்றணும்னு சொல்லி மனுஷனை கொலை பண்ணுறது. சரிங்க, குரங்கை காப்பாற்றணும்னு மனுஷனை கொலை பண்ணுறது. சரிங்க, பண்டிகை காப்பாற்றணும்னு மனுஷனை கொலை பண்ணுறது, எல்லாம் அரசாங்கம் சட்டமாக வச்சுருக்கு. மனுஷனை கொலை பண்ணுறதுக்கு எப்படிங்கிறதுக்கு வழிகளாக வச்சுருக்கு. அது அரசாங்கத்தோடைய கொள்கையை மாறாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவைகள் தீண்டாத பொருட்கள் உற்பத்தி பண்ணிக்கிறது ஒரே வழி தான், நம்மளை காப்பாற்றிக்கிறது.
அதுக்கு வராது. சரி சரிங்க. மற்றபடி நம்ம பூச்சிகள் வந்து நம்ம மாதுளை மரத்தை திங்கிது கொள்ளுது அப்படின்னா மூலிகை பூச்சி வட்டி தெளிச்சோம்னா அதை காப்பாற்றிக்கலாம். லேசான துணிகளை வச்சு சின்ன பிஞ்சா வரும் போதே அதை சுற்றி லூஸாக கட்டிடுறது, பெருக்கிறதுக்கு காய் பெருக்கிறதுக்கு இடம் வச்சு லூஸாக கட்டிடுறது. அப்போவும் அந்த தாய் பூச்சி போய் அதில் போய் உட்காந்து முட்டை போடாமல் புழு வைக்காமல் பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம பொறி வச்சு எலி பிடிக்கிறதுக்கு எப்போயுமே நம்ம பழகிருக்கோம். அதனால் இந்த ஒரு ஒரு எலியை வந்து பிடிச்சிட்டு அதை கொண்டு நம்ம இந்த முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் மீன் அம்பளை எப்படி தயாரிக்கிறது. அதில் இதையும் போட்டு கலந்துடுறது, கலந்து ஊற வச்சிடுறது. அதை செடிகளில் ஓரத்தில் அப்படி வயலில் தெளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எலி நம்ம நேரத்துக்கு வராது. ஒரு எலியோட இது வந்து கலப்பு கலந்ததில் வரும்போது மற்ற எலிகளுக்கு வந்து அது தெரிஞ்சு போகுது. இப்போ கலப்பைகளை வந்து வேப்ப மரத்தை பயன்படுத்தி கலப்பையை தயாரித்து ஒழுகும்போது வந்து அது நல்ல பலன் கொடுக்குது. வந்து அந்த மண்ணுக்கு வந்து நல்ல உரமாக உரம் மூட்டுதா ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணாருங்க. அந்த கருத்து எப்படி எந்த அளவுக்கு சரிதான் சரிங்க. நீண்ட காலமாக அதை பழகிட்டு வச்சுருக்குறாங்க. சரிங்க. இந்த பாசி ஈசி வளர்கிறதெல்லாம் அதை கட்டுப்படுத்திடும். சரி சரிங்க. கசப்பு. சரி சரிங்க சரிங்க. அப்புறம் இன்னொன்று இப்போ இயற்கை விவசாயத்தில் வந்து டிராக்டர் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை விவசாயத்தில் டிராக்டரை பயன்படுத்துகிறாமா இல்லையாங்கிறதெல்லாம் சரியில்லை. சரி. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மாடை கட்டிக்கிட்டு உழுவலாம், கியூபாவில் உழுவுறோம். அமெரிக்காவில் வந்து 80 மைல் தூரத்தில் இருக்குது, அங்கே மாடை கட்டிக்கிட்டு உழுவுறோம். ஏன்னா அவனுக்கு ரஷ்யாவிலேருந்து டிராக்டர் வந்து நின்று போச்சு, ரஷ்யாவிலேருந்து டீசல் வந்து நின்று போச்சு. சரி. அப்போ நம்ம சுதந்திரத்தை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படிங்கும்போது மாட்டை அறுத்து திங்கிறதுக்கெல்லாம் ஏறி கட்டிட்டு உழுவுறோம். இது வந்து ஒரு அரசியல் கொள்கை அது. இப்போ அதே மாதிரி நம்ம விவசாயம் செய்ய முடியாதா? நான் செய்ய முடியும். அப்போது டிராக்டருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே இருக்கிற மண்ணை மட்டும் லூஸ் பண்ணும், கீழே இருக்கிறது கெட்டியாகிக்கும். மண்ணு தண்ணி கீழே இறங்காது, தண்ணி கீழே இறங்கலன்னு காத்தோட்டம் இருக்காது. என்ன போய் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், உன்னால் உழவ முடியலை அப்படின்னா உழாத வேளாண்மைக்குள்ளே போயிடும். டிராக்டர் தான் இருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை. அப்படியும் மீறி வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது, நான் உழ வேண்டியிருக்குன்னு சொன்னீங்கன்னா பெரிய டிராக்டர் வேண்டிய இல்லை, பவர் டில்லர் போதும். ஏன்னா அதில் ஆள் ஏறிட்டு உள்ளவில்லை, ஆள் நடக்கிறான் பின்னாடி. இந்த கலப்பையோட சின்ன சைஸாக இருக்குது, சேதம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். குறைச்சல் அந்த கிணறு போடுறது, போர் போடுறது, இதுகளுக்கு எல்லாமே வந்து ஏதாவது வாஸ்து இதுகள்லாம் இருக்குங்களா? ஒரு பூமி பரப்பில், விவசாய பரப்புகளை இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு. இல்லை இல்லை, அது வந்து நம்ம சாதாரண கிராமத்து மக்கள் வந்து ஒரு புளியங்கம்பை வளைஞ்ச புளியங்கம்பை வச்சுக்கிட்டு இப்படி போயிடுவாங்க, ஒரு பாக்கெட் வாட்சை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மாதிரி விதவிதமானதாக இருந்துச்சு. தேங்காயை கையில் வச்சுட்டு ஒரு ஆள் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, தண்ணி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுவே 100க்கு 100 சரின்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் இல்லாமல் போயிடும். ஒரு நல்ல நண்பர் வந்து இப்போ இந்த பண்ணக்குள்ளே பல இடமும் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல தண்ணி நிறையா இருக்குது போடுங்கன்னு சொல்லியிருந்தார். 200 வரைக்கும் போன பிறகு கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அது மாதிரி தவறி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்காக வந்து அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. பார்க்குறதுக்கு வேலைக்குன்னா பார்த்துக்கிட்டு செய்கிறதுனால தோட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு வந்து எப்படி பண்ணுறாங்க? இப்போ அங்கங்கே எங்கெல்லாம் சரிவாக இருக்கோ அங்கெல்லாம் குட்டை குட்டையாக வெட்டியிருக்கும். இந்த தோட்டத்தை தாண்டி தண்ணி ஓடாது, தண்ணியை தோட்டத்துக்குள்ளேயே இறக்குறது. மலர்ந்த மழை தண்ணியை வந்து தோட்டத்துக்குள்ளேயே இறக்குறது. நிறைய தழை எருக்களை சேர்த்து, பூமியில் சேர்த்து கால்நடை எருக்களை சேர்த்து ஈரப்பிடிப்பு அதிகமாக்குறது. முள்ள ஒரு பகுதியாக வந்து மரமாக வளர்த்து வெயில் உள்ளே வராதபடி பார்த்துக்கிறது. இது எல்லாம் தான் அது. ரெண்டு குளம் வெட்டியிருக்கும், பெரிய குளமாகவே ரெண்டு குளம் வெட்டியிருக்கும். தண்ணியை வந்து பூமியிலேருந்து எடுக்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக பூமிக்கு தண்ணி கொடுக்கறது எப்படின்னு யோசிக்கிறது. மாட்டு சாணம் உரம் தயாரிக்கிறது எப்படி? மாடு சாணம் உரத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டியதில்லையா? மாடு சாணி ஏதாவது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு இடத்துல சேகரித்து வைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை. இன்னைக்கு காலையில் எடுத்ததே டம்பில் வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறோம், நாளைக்கு அதை எடுத்து செடிக்கு ஊற்ற போகிறோம். சரிங்க. நாள் கணக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. சரிங்க. அப்படி நீங்கள் வந்து நம்ம மரத்து நிழல்ல ஒரு 3 அடி அகலத்தில் ஒரு 6 அடி 7 அடி நேரத்துக்கு இப்படி முட்டு மாதிரி போட்டோம்னா என்ன செய்யணும்னா வைக்கலையும் ஜானியை அள்ளிட்டு போய் அப்படியே போட்டோம்னா வைக்கலை தனியாக எடுத்து வச்சுக்கணும்.
சாணியை பரவலாக போட்டு வைக்கலையும் அது மேலே பரவலாக போடணும். சரி, அப்போ தான் பெயர் மழை தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கும், நம்ம ஊத்துற தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கும். அது மாதிரி போட்டு ஒரு நம்ம இடுப்பு உயரத்துக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 அடி நடப்பாதை விட்டு அடுத்த முட்டு போடணும். சரி, திரும்ப திரும்ப அதில் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா 2 மாதத்தில் இது எரு தயாராகும், மறுபடியும் இந்த இடம் குப்பை கொட்டுறதுக்கு ரெடியாகும். அப்புறம் இயற்கை விவசாய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து என்ன? ஏராளம் இருக்குது. சரிங்க, வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க இயற்கையில் விளைஞ்சதை சாப்பிட்றது. உதாரணத்துக்கு ஒரு இங்கே ஒரு கிலோ மாம்பழத்தை 20 ரூபாய்க்கு கேட்குறாங்க, ஒரு மாம்பழத்தை 50 ரூபா கொடுத்து அவங்க வாங்குறான். ஆனால் அந்த பலன் வந்து எவன் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறானோ அவனுக்கு போயிடும். சரிங்க, ஏற்றுமதி வாய்ப்பு நிறையா இருக்குது, ஆனால் உற்பத்தி ஆளுநருக்கு அவருடைய பலன் வராது. வராது. சரி, அப்போ அது குறித்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அது பேர் ஆளுமை. ஆளுமை. ஆமாம், இல்லைங்க, இப்போ எல்லாத்துக்கான வாய்ப்பு சமமாக இருக்கும் இல்லைங்களா? ஏற்றுமதி எங்கே எங்கே சமமாக இருக்குது? எந்த ஊரில் சமமாக இருக்குது? சரிங்க, எந்த ஊரில் சமமாக இருக்குது? இல்லை கேட்குறீங்களா? இப்போ கோர்ட்டில் ஒருத்தன் ஒரு வழக்கை இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தானா, பணம் வச்சிருக்கேன் ஜெயிக்கிறான், பணம் எல்லாத்தையும் தோற்றுக்குறோம். சரிங்க, எங்கே எங்கே சமமாக இருக்குது? சரிங்க, அப்போ ஏற்றுமதி கொள்கைகள் வந்து அப்போ ரொம்ப கெடுபடியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். கெடுபடியெல்லாம் கிடையாது. சரிங்க, அரசாங்கம் ஒரு சிலர்கிட்ட தான் அந்த உரிமையை கொடுக்கும். ஓ சரி சரிங்க, அதற்கான நிறுவனங்கள் தனியாக இயங்குது. அவங்க அவங்களுடைய பினாமியாக இருப்பாங்க, அமைச்சர்களுடைய பினாமியாக இருப்பாங்க. சரிங்க, மறுபடியும் அந்த பணம் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். பழமொழி ஒன்று இருக்குது, எல்லா ஆறுகளும் கடலில் பாய்கின்றன. எல்லா ஆறுகளும் கடலில் கடலில் பாய்கின்றன. கடலுக்கே போகும்போது கடலுக்கே போகுது எல்லாமே. வந்து நம்ம வானகத்தோட செயல்பாடுகள் திட்டம் இது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். வானகம் வந்து ஒரு அறக்கட்டளை. சரிங்க, இது வந்து 2008 பதிவு பண்ணோம். சரிங்க, 2009 ஜனவரியில் இங்கே வந்தோம். சரிங்க, இது 40 வருஷமாக வந்து கலப்பை கட்டாமல் ஊர் ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சி மேல்மண்ணெல்லாம் நம்ம மழையில் அடிச்சுக்கிட்டு போய் வெறும் கல்லு கட்டியமாக இருந்த இடம். சரிங்க, இந்த இடத்துல எல்லாத்தையும் உண்டு பண்ண முடியும்னு சொல்லி நாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரிங்க, பயிற்சி எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இன்றைய நாகரிக போக்கு இருக்குல்ல. சரிங்க, இது வந்து என்னாக்கா பணம் இருந்தாக்கா எல்லாத்தையும் அடையலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. சரிங்க, அதில் நிறையா வந்து இந்த கணிப்பொறி இருக்குல்ல, அதில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க. பல பேரோட தனியாக பேசினேன் நான். சரிங்க, அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததையும் குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எழுந்ததையும் குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, மறுபடியும் போயிடுறாங்க மிஷினுக்கு. மிஷினோட மிஷினை அவங்களை கட்டி போட்டுட்டாங்க. இப்போ பணம் அவங்க கையில் இருக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லை. வாழ்க்கைங்கிறது பணஞ்ச பாதிக்கிறது ஒன்று தான், வீடுங்கிறது தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேருந்தெல்லாம் மீண்டு வரணும்னா எங்கேயாவது நிலத்தை கிழத்தை வாங்கிட்டு விவசாயம் பண்ணணும் போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் பயிற்சிக்கு வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவங்க வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க, அவங்க இந்த பூமியை மாற்ற போகிறாங்க. அவங்க நிறைய அறிவை சேர்த்துட்டு போகிறாங்க. நம்ம விஷயத்தை வேளாண்மை குறித்து நம்ம தெரிஞ்சிருந்த விவகாரம் ரொம்ப கடுகளவு அந்த புரிதலோட அவங்க திரும்பி போகிறாங்க. பெரிய அளவில் வந்து நம்ம நுகர்வோர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டுருந்தாங்க. அந்த நோய்வாய்களுக்கெல்லாம் இந்த வேளாண்மையில் பயன்படுத்துகிற ரசாயனங்கள் தான் காரணங்கிறது இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த நஞ்சில் அது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு அலையிறாங்க. அதனால் என்ன நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த வானகம் வந்து இந்த கடவுரில் இருக்கிற இந்த எல்லையை கடந்து இந்த மற்ற மாவட்டங்களில் அங்கங்கேயே போய் மக்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வந்திருக்கு, வளர்ந்து வந்திருக்குது. சிவகாசியில் அது விருதுநகர் மாவட்டம் ஆயிடுது, ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இங்கெல்லாம் கூட நம்ம திருப்பூர் மாவட்டம் வந்து நம்மகிட்ட ஒரு 20 பேருக்கு மேலே சில வகுப்பு எடுக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அரசு துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்களாம் இருக்காங்க. அதனால் வந்து பரவலாக நம்முடைய கூடாரங்களை விரிச்சிக்கிட்டு எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போகலாம் இருக்கோம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். 4 வருஷம் தான் ஆகுது, இந்த 4 வருஷத்துக்குள்ளே இங்கே ஏற்பட்டுக்கிற வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. சரி சரி, நம்ம வானகத்துக்கு இணையதளம் ஏதாவது பார்த்து மற்ற மக்கள் இருக்கு
வானகம்னே நம்மளுடைய இது இருக்குது என்னன்னு சொல்லுங்க, அதை வெப்சைட் இருக்கு சரிங்க. அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டுருக்கு. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. இப்போ இது குறித்த சந்தேகங்கள் தகவல் எல்லாம் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா ஏதாவது நேரங்கள் வைத்திருக்கிறீங்களா? ஏதாவது இரவு 8 மணிக்கு மேலே நம்மால் அவரோட பேசலாம். நம்மளுடைய ஃபோன் நம்பர் குறிச்சிக்கோங்க, 944 இன்னொரு கேள்வி, இப்போ மின்சார தட்டுப்பாடு வந்து நிறைய இருந்துட்டு ஒரு சூழ்நிலை, சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பெற்று விவசாயம் பார்ப்பது வந்து சாத்தியப்படுங்க. இப்ப நண்பர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு கொடுத்தோம், அவங்க கொஞ்சம் நன்கொடை எல்லாம் கொடுத்தாங்க. சரிங்க, அதில் இங்கே சூரிய மின்சாரத்தில் தான் தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி சரிங்க சரிங்க. அதனால் ஒரு தம்பி வந்து ஒரு சின்ன மாதிரி விளக்கு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. சரிங்க, சூரிய வெளிச்சத்தில் தான் என் வீட்டில் விளக்கு எரியுது. சரி சரிங்க, எல்லாமே சாத்தியமே சாத்தியமே. சரி, நம்ம திருவாரூர் இன்ஜினியரு சரிங்க வரதராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்க, அவர் எந்த வீடாக இருந்தாலும் போய் யோசனை சொல்லி கொடுத்து கூரை இலக்கிற தண்ணியாக எப்படி கீழே இறக்கி அதை குடிக்க பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதனால பூமிக்கு அடியில் விட்டுட்டு அங்கேருந்து இறக்க வேண்டியதில்லை தண்ணியை. புவியீர்ப்பு விசையில் கூரையில் உள்ள ஒரு தண்ணி வீட்டுக்கே வந்துடும் குடிக்கிறது. நட்பு சக்திகள் நல்லா வேலை செய்யுது. சரி சரி சரி. அப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த நம்ம பயிலரங்குகள்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறீங்க, அதற்கான இது ஏற்பாடுகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அவங்களே தான் பணம் கொடுத்து தான் வந்து கற்றுட்டு போகிறாங்க. சரிங்க, அதாவது இப்போ நம்ம பகுதிகளெல்லாம் நடத்துறதுக்காக உங்களை அணுகணும் அப்படின்னா என்னென்ன ஏற்பாடுகள் செய்துட்டு வரணும்? இல்லை அதுக்கு ஏதாவது கட்டணங்கள்? அங்கெல்லாம் ஒன்றும் நடத்த வேண்டாம். சரிங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறோம். சரிங்க, நேராக கண்ணில் பார்த்துட்டு கற்றுட்டு போவாங்க. சரி சரிங்க. வீணை கல்யாண உணவுலேயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பணம் செலவுல தான் நிறையா இது ஒழிய. சரிங்க, அதில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. சரிங்க, நானும் போயிட்டு வந்தேங்கிற மாதிரி இருக்கு. சரி சரிங்க. இப்போது உங்களுடைய பயிலரங்குகளுக்கு வந்து இப்போ கற்றுக்கிறோம்னு வைங்க, இயற்கை விவசாயம் குறித்து எவ்வளோ நாட்கள் வந்து உங்கள் கூட இருந்து கற்று? குறைஞ்சபட்சம் 3 நாள் இருக்கிறாங்க. 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபா பணம் கட்டுறாங்க. சரிங்க, சாப்பாடு போட்டு தங்க வச்சு எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். சரி சரிங்க சரிங்க. 1 நாளைக்கு 400 ரூபா. சரிங்க, 3 நாட்கள். அதுலேருந்து எவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறது இந்த கற்றுக்கலாம்? உங்களோட எப்போனாலும் வரலாம் போகலாம். சரிங்க, ஆமாம், ஒரு தடவை 3 நாள் வந்துட்டு போயிட்டாங்கண்ணா. சரிங்க, எப்போனாலும் ஓய்வு இருக்கும்போது வரலாம் வரலாம். சரிங்க, ஒரு நாள் கூட இருந்து சாப்பிட்டு எல்லாம் பேசி சீட்டு இருந்து பிரச்சனைகளை அழைச்சிட்டு போகலாம். சரி 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 சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ நம்ம வானகத்தில் பயிர் செய்யக்கூடிய இது எல்லாம் வந்து வர்த்தக மையத்துக்கு கொண்டு போகிறது, மற்ற இதுக்கெல்லாம் இன்னும் வர்த்தக இடங்களுக்கு போகிற அளவுக்கு இங்கே உற்பத்தி ஆகலை. சரிங்க, இப்போ தான் வந்து காய்கறிகள் மட்டும் நமக்கு இங்கே தேவையானதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பழகிருக்கோம். போதிய அளவு தானியங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு இன்னொரு 2 ஆண்டுகள் ஆகலாம். சரிங்க, நம்ம பயிற்சிக்கு அவ்வளோ பேர் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. சரி சரி சரி. இப்போ கூட வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இயற்கையில் உற்பத்தி பண்ணுறது, அதை வந்து சரி பண்ணுறதுக்கே இன்னொரு 2 ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த வர்த்தக மையங்களுக்கு போகும். சரி சரி சரிங்க. அப்புறம் இன்னொரு ஆன்மீக ரீதியான ஒரு கேள்வி கேட்கலாங்க. இயற்கை வேளாண்மையில் உடல், மனம், உயிர் ஆகிய வந்து நலமலை நலமானதுக்கப்புறம் இதே வழியில் இறைவனை நோக்கி பயணித்ததற்கான சாத்தியக்கூறு, நீங்கள் அதை அனுபவத்தில் உங்களுடைய தனிப்பட்ட இதை தான் கேட்குறீங்க? இல்லை, நான் வந்து இயற்கை பேராற்றலை தான் பார்க்குறேன். சரிங்க, நான் இறையாற்றலாக பார்க்குறதில்ல, இயற்கை பேராற்றலை தான் பார்க்குறேன். உண்மையிலேயே இயற்கைங்கிறது பேராற்றல். அந்த பஞ்சபூத சக்திகள் இருக்குதே, அது ரொம்ப பேராற்றல். அந்த பேராற்றலோட நம்ம 2.5 கலக்கிறதுக்கு தயாராகிட்டோம் பார்க்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆன்மீகம் கலவாத விஞ்ஞானம் கொலைதான் பண்ணுது, கொலைதான் செய்கிறது. அதுல ஒரு உச்சகட்டம் தான் அணுகுண்டு தயாரிக்கிறது. அணுகுண்டு தயாரித்து ஆஸ்பத்திரியில் போடுறது, பள்ளிக்கூடத்துக்கு மேலே போடுறது. ஆமாம், எவன் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறான போருக்கும் அதுக்கும் அவன் தள்ளி கொண்டு போய் போடுறது, நான் பெரிய குண்டு வச்சுருக்கேன் பாருங்க காட்டுறது, அதெல்லாம் ஆன்மீகம் கலவாத விஞ்ஞானம். ஆன்மீகம் கலவாத விஞ்ஞானம் கொலை தான் பண்ணும். அதனால் விஞ்ஞானம் உயர்ந்ததுங்கிற ஒரு பொய்யை வந்து ஒரு 40 வருஷமாக அவுத்து விட்டுருக்குறாங்க உலகம் முழுவதும். விஞ்ஞானம் உயர்ந்தது இல்லை, விஞ்ஞானம் அழிவு மட்டும் தான் செய்யும், ஆன்மீகம் மட்டும் தான் காப்பாற்று. ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் நோஸ் ஹவு டு கில் அண்ட் ஹவு டு கியூர்.
எப்படி குணப்படுத்துறது எப்படி கொலை செய்வதுங்கிறது டாக்டருக்கு தெரியும், மருத்துவனுக்கு தெரியும். பட் ஒன்லி பிலாசபர் நோஸ் ஹூம் டு பி கில்டு அண்ட் ஹூம் டு பி கியூர்டு, எவனை காப்பாற்றணும் எவனை கொலை செய்யணுங்கிறது தத்துவம் எனக்கு தான் தெரியும். நீங்க சரிதான் சொல்லிட்டா போதும், அச்சில ஏறிடுவது. நிறைய பேர்த்துக்கு உண்மைகளை சொல்றதுக்கு துணிச்சல் வேணும். நம்ம இந்த இதை கொண்டுட்டு போகணும், மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் இருக்காது. இது குறித்து எங்களுக்கு விவசாயம் குறித்து தெரியாது, இருந்தாலும் விவசாயிகளை பத்தி இது சம்பந்தமா அவங்க என்னென்னலாம் கேட்கணும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம உங்ககிட்ட சந்திச்சு இது மாதிரி எல்லாம் பேச போறோம்னு சொல்லி சொன்னதுன்னு அவங்க குறித்து கொடுத்துதான் இந்த கேள்விகள் எல்லாமே வந்தீங்க. இதுல அந்த கேள்விகளை தான் நம்ம கேட்டங்க. இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சதுல இல்ல ஏதாவது விடுபட்டு போயிருந்தேன், சில கருத்துக்கள் ஏதாவது நீங்க சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இல்லை நிறைய கேட்டிருக்கீங்க, சரிங்க. இந்த கேள்விகளுக்கான விடைகளை ஒன்றா சேர்த்தீங்கன்னா ஒரு சின்ன புத்தகமே வந்துடும். சரி சரி, நீ தொடர்ந்து வெளியிட போறீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த செய்திகளை நிறைய கொண்டு இந்த செய்திகள் போகும்போது என்ன பண்ணோம்னாக்கா துணை கேள்விகள் எழும்போம். சரிங்க, அப்போ பார்த்துக்கலாம். வரும்போது நம்ம அப்படி உங்ககிட்ட தொலைபேசியில கேட்டு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்பக்கேப்ப போட வேண்டாம். சரிங்க, துணை கேள்விகளை மறுபடியும் தூத்துக்குவோம், குறித்து வைத்துக் கொண்டு மறுபடியும். ஏன்னாக்க அடுத்தாப்பில் வரப்போற செய்திகள் இருக்கு பாருங்க, அதுலயே கூட அவருக்கு ஆன்சர் இருக்கும். அவர் அவசரப்பட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒன்னொண்ணுக்கா துண்டு துண்டா நம்ம வெளியில இழுக்க வேண்டாம் அவங்கள. நீ நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க, எடிட் பண்ணிருக்கீங்க. துணை கேள்விகள் வரும்போது அவைகளை தொகுத்து வச்சுட்டு மறுபடியும் மக்களை கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்க. வாங்க.